இதுவரைக்கும் அவரது பெட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பெட்ரிகாஸ். பெட்ரிகாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். தாயக்கட்டை ஒன்றை இரு தடவைகள் புரட்டுவதால் கீழுள்ள X,Y எனும் இரு அமைவுகள் கிடைக்கப்பெற்றது. 58வது வினா, அமைவு எக்ஸில் வலப்பக்கமாக புரட்டுவதால் உள்ள அமைவு யாது? 59வது வினா, அமைவு வையில் இருந்து 9 தடவைகள் புரட்டுவதால் உள்ள அமைவு யாது? 60வது வினா, அமைவு எக்ஸில் இருந்து இடப்புறமாக 15 தடவைகளும் பின்புறமாக 6 தடவைகளும் புரட்டுவதால் கிடைக்கப்பெறும் அமைவு யாது? 61வது வினா, அமைவு எக்ஸை 13 தடவைகள் வலப்புறமாகவும் அமைவு வையை 5 தடவைகள் முன்புறமாகவும் புரட்டுவதால் உருவாகும் அமைவுகளின் ஒத்த பக்கங்களின் வித்தியாசங்களின் கூட்டுத்தொகையாது? 1வது 16, 2வது 15, 3வது 12, 4வது 14. தாயக்கட்டை சம்பந்தமாக 4 க்வெஸ்சன்ஸ் தந்திருக்காங்க. அனைத்து விதமான ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்லயும் முக்கியமாக கேட்கப்படுற ஒரு வினாவாக இந்த தாயக்கட்டை சம்பந்தமான வினா இருக்கு. சோ இதை நம்ம எவ்வாறு குயிக்கா செய்யறதுதான் இந்த வீடியோல நம்ம பாக்க இருக்கிறோம். கொஞ்சம் தியரி பாக்க இருக்கிறோம், அதை ஸ்கிப் பண்ணி போட்டு க்வெஸ்சன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்காது. சோ அந்த தியரியையும் கண்டினியூஸா க்வெஸ்சன்ஸையும் பாருங்க. இந்த தியரி வச்சுதான் செய்ய போறோம். அதாவது 3 ரூல்ஸ் இருக்கு இதுல. ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுதுண்டா, 2 பக்கங்கள் பொதுவானதாக இருக்க வேண்டும். அதாவது 2 பக்கங்கள் பொதுவா இருக்கு பாருங்க, 4, 5, இதுல பாருங்க 5, 4 இருக்கு. ஆகவே 2 பக்கங்கள் வந்து சமமாக இருந்தால் அடுத்த பக்கம் இருக்கு தானே, இந்த 3 இருக்கு, 1 இருக்கு, அடுத்த பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பக்கங்களாக இருக்கும். அதாவது 3 எதிர்ப்பக்கம் 1 இருக்கும். அடுத்த ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுண்டா, ஒரு பொது பக்கம் வேறுபட்ட நிலை. அதாவது ஒரு பக்கம் வந்து பொது பக்கமா இருக்கும். 2 அமைவிலையும் பாருங்க, ஒரு பொது பக்கம் இருக்கு, 2, 2 ஒரு பொது பக்கம் இருக்கு, ஆனா வேறுபட்ட நிலையில இருக்கு. இது மேலுக்கு இருக்கு, இது முன்புறமாக இருக்கு. சோ வேறுபட்ட நிலையில இருக்கு. இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்துல தாயக்கட்டையில பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களை எவ்வாறு கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். பொது பக்கம் இருக்கிற திசையில இருந்து 2 ஒன்றோ வலஞ்சுழியாகவோ அல்லது இடஞ்சுழியாகவோ இலக்கங்களை நம்ம எழுத வேண்டும். இப்ப நாம் வலஞ்சுழியாக எழுதுறோம் பாருங்க, 2, 4, 1. அதே போல வலஞ்சுழியாக எழுதியிருக்கிற இலக்கங்களை அதே போல இந்த தாயக்கட்டையிலையும் வலஞ்சுழியாக இலக்கங்கள் எழுத வேண்டும். பாருங்க இவ்வாறு எழுதுகிறேன், 2, 6, 3. இப்ப பாருங்க, 1 எதிர்ப்பக்கம் 3, 4 எதிர்ப்பக்கம் 6, 2, 2, 2 வந்திருக்கு பாருங்க. இதுல மிஞ்சிற இலக்கத்தை வலஞ்ச என்ன இருக்கு பாருங்க, 5 இருக்கு. ஆகவே 2 எதிர்ப்பக்கம் 5. இவ்வாறு நம்ம அந்த தாயக்கடையில எதிர்ப்பக்கங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த ரூல் நம்பர் 3 பாருங்க, ஒரு பொது பக்கம் அதே நிலை. இதுல பாருங்க ஒரு பொது பக்கம் தான் இருக்கு பாருங்க, 2, 2 அதே சேம் பொசிஷன்ல இருக்கு பாருங்க, மேல் பக்கமா இருக்கு பாருங்க, மேல் பக்கமா 2 இருக்கு. மத்த பக்கங்களை பாருங்க, 4 வேற பக்கங்கள் இருக்கு, 3, 1 வேற பக்கங்கள் இருக்கு. இந்த சேம் பொசிஷன்ல இருக்கிற இலக்கங்கள் வந்து ஒன்றுக்கொன்று எதிர்ப்பக்கங்களா இருக்கு. அதாவது 4 எதிர்ப்பக்கம் 3 இருக்கும், 6 எதிர்ப்பக்கம் 1 இருக்கும். ஆகவே 2 எதிர்ப்பக்கம் என்ன, சேம் பொசிஷன், 2 போடக்கூடாது. 2 எதிர்ப்பக்கம் இதுல மிஸ் பண்ற இலக்கம் என்ன, 5. சோ 5 இருக்கும். இவ்வாறுதான் கண்டுபிடிக்கிறது. இந்த தியரியில வச்சுதான் நம்ம வர இருக்கிற 4 க்வெஸ்சன்ஸையும் செய்ய இருக்கிறோம். அமைவு எக்ஸ் இருக்கு, இந்த அமைவு எக்ஸில இருந்து வலப்பக்கமாக புரட்டுவதால் கிடைக்கப்பெறும் அமைவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. 4 சாய்ஸ் தந்திருக்காங்க. தாயக்கட்டையருக்கு எதிர்ப்பக்கங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இது நம்ம ரூல்ஸ் 3 சொன்னது போல பாருங்க, சேம் பொசிஷன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. சேம் பொசிஷன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும் போதோ பாருங்க, இந்த சேம் பொசிஷன் ஒன்று கொண்டு ஒப்போசிட்டா இருக்கு. 2 பாருங்க, 2 ஒப்போசிட் வந்து 5, 1 ஒப்போசிட் வந்து 4, அதே போல 6 ஒப்போசிட் வந்து பலன்ஸா இருக்கிற இலக்கம் என்ன, 3. நம் வலதுபுறமாக புரட்டும் போது பாருங்க, 2, 2 எதிரே உள்ள பக்கமும் அதாவது 5, 2, 5 மாறாமல் இருக்கும். ஏனைய 4 பக்கங்களும் சுழண்டு கொண்டே இருக்கும் வலதுபுறமாக புரட்டும் போது. 2 மாறாமல் இருக்கும், 6 வந்து 1 இருக்கிற இடத்துக்கு 6 வரும். சோ 1 எதிர்ப்பக்கத்துல என்ன இலக்கம் இருக்கு பாருங்க, 1 எதிர்ப்பக்கத்துல 4 இருக்கு, 4 மேல் நோக்கி வரும்.
மூணாவது ஆன்சர் இதுக்கு சரியான விடையாக இருக்கு. அமைவு வாய், இது அமைவு வாய். அமைவு வாயிலிருந்து முன்புறமாக 9 தடவைகள் புரட்டுவதால் கிடைக்கப்படும் அமைவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முன்புறமாக 9 தடவைகள், இது 9 தடவைகள் முன்புறமாக வாறு புரட்டி கொண்டே செல்ல வேண்டும். இதுல பக்கம் மாறாத இருக்கும் பக்கங்களை பாருங்க, இந்த ரெண்டு சைட் பக்கமும் 4 4 எதிர்பக்கம் 1 இந்த இரண்டு பக்கங்களும் மாறாத வண்ணம் இது வந்து சுழன்று கொண்டு இருக்கும். அவ்வாறு 9 தடவைகள், 9 தடவைகள், 80 தடவைகள், 150 தடவைகள் என்றால் நம்ம டைம் கூட போகும். ஸோ நம்ம எவ்வாறு குயிக்கா செய்யறேன் பார்க்க இருக்கிறோம் பாருங்க. அந்த தந்த தடவைகளை நம்ம 4 வகுக்க வேண்டும். இந்த மாறக்கூடிய இலக்கங்கள் 4 இருக்கு. ஸோ நான் தான் நான் 4 வகுக்கிறேன். இந்த ரிமைண்டர் நமக்கு தேவை, எத்தனை மீதி வருதோ ரிமைண்டர், ரிமைண்டர் ஒன், இந்த ரிமைண்டர் ஒன் தான் தேவை. இவ்வாறு முன்புறமாக பிரட்டுறாங்க. அந்த நம்பரை ரிவேர்ஸ் ஆர்டர்ல அந்த நம்பர் எழுதுறோம் பாருங்க, இதுக்கு 5 6. அடுத்த இலக்கத்தை பாருங்க, 5 எதிர்ப்பக்கம், 5 எதிர்ப்பக்கம் 2 இருக்கு. ஸோ 2. அடுத்த இலக்கத்தை பாருங்க, 6 எதிர்ப்பக்கம், கீழ்பக்கத்துல இருக்கிற இலக்கம் 3. மீண்டும் 5. இந்த ரொட்டேஷன்ல வர போதும், ஒரு தடவை சுழட்டும். இந்த ஃப்ரண்ட் சைட்ல 6 வர போதும், திருப்பி 2 வரும், திருப்பி 3 வரும், திருப்பி மீண்டும் 5 வரும். இவ்வாறு ரொட்டேஷன் எல்லாம் வந்து கொண்டிருக்க போகுது. ஸோ இதுல நம்ம ரிமைண்டர் ரிமைண்டரை பார்ப்போம். முதலாவது சுழற்சியும் போது 6, இரண்டாவது சுழற்சியும் போது 2, மூன்றாவது சுழற்சியும் போது 3, திருப்பி 4வது ரம் சுழட்டும் போது புரட்டும் போது 5. இந்த ரொட்டேஷன்ல வந்து கொண்டிருக்கும். மீண்டும் 5 6 7 8 வந்து கொண்டிருக்கும். இப்போ நம்ம இதுல பலன்ஸ் இதுக்கு தானே, இதை நம்ம 4 பிரிச்சோம். இத மீதியை பாருங்க, 1. அவை முதலாவது தடவை புரட்டும் போது வருவதும் 9வது தடவை புரட்டும் போது வருவதும் சமனாக தான் இருக்கும். ஸோ நான் முதலாவது தடவை புரட்டும் போது வர அமைவு எடுத்தேன்டா. சரி, இந்த முன்பக்கம் முதலாவது தடவை புரட்டும் போது பாருங்க, மாறாமல் இருக்க போது 4 மாறாதே, 4 எதிர் சைட், 4 எதிரே உள்ள பக்கம் 1 மாறாமல் இருக்க போது இந்த இலக்கங்கள் மாறிக்கொண்டு செல்ல போகுது. இப்போ பாருங்க, முதலாவது தடவை புரட்டும் போது 6, 5 இருந்த இடத்துல 6 வரப்போகுது. 5 இருந்த இடத்துல 6 வருது. அடுத்த இலக்கம் 6க்கு அடுத்த இலக்கம் எது 2, அவ 2 மேல் நோக்கி இருக்கும். இந்த தந்த சாய்ஸஸ்ல 4வது விடை வந்து இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்கும். அமைவு எக்ஸில் இருந்து இடதுபுறமாக 15 தடவைகளும் பின்புறமாக 6 தடவைகளும் புரட்டுவதால் கிடைக்கப்படுற அமைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இடதுபுறம் பார்ப்போம். இடதுபுறம் என்று சொல்லும் போது இந்த அமைவுல இருந்து இந்த சைட் புரட்ட போறோம். ரெண்டு பக்கங்கள் மாறாம இருக்க போது 2 ஆப்போசிட், 5 2 பக்கங்களும் மாறாத வண்ணம் இது புரண்டு கொண்டு இருக்க போகும். இந்த ரொட்டேஷன்ல பிறல போதும், நம்ம அதுக்கு எதிர் ரொட்டேஷன்ல நம்பர் என்ன எழுத வேண்டும். சோ நான் மேலுக்கு இருந்து எழுதி பாரு பாருங்க, 6 1 6 1. அடுத்த பக்கத்தை பாருங்க, 6க்கு ஒப்போசிட் 3. அடுத்த பக்கத்தை பாருங்க, 1க்கு ஒப்போசிட் 4. இப்ப 6 இருக்கிற இடத்து இடது பக்கம் ஒரு தடவைகள் புரட்டும் போது 1 வரும், மீண்டும் 2வது தடவை புரட்டும் போது 3 வரும், 4 வரும். இந்த ஆர்டர்ல மாறப்போகுது. இல்ல பாருங்க, அவங்க தந்திருக்காங்க 15 தடவைகள், 15 4 பிரித்தம் 3 தடவைகளும் 3 மீதியும் வரும். இந்த 3 மீதியை தான் நமக்கு தேவை, 3 மீதி. ஆகவே 15 தடவைகள் புரட்டுவது 3 தடவைகள் புரட்டுவதற்கு சமனாக இருக்கு. அவை இது முதலாவது தடவை புரட்டும் போது வரக்கூடியதாக 2வது 3வது. அவை 3வது தடவை புரட்டும் போது 6 இருந்த இடத்துல 4 வரும், 2 மாறாமல் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, 4வது முறை புரட்டும் போது முன்பு 6 வரை இருக்கு. ஆகவே இந்த இடத்துல 6 வரும். 15 தடவைகள் இடதுபுறமாக புரட்டும் போது இந்த அமைவு கிடைக்கப்பெற்றிருக்கு. இந்த அமைவிலிருந்து பின்பக்கமாக இவ்வாறு பின்பக்கமாக 6 தடவைகள் புரட்டும் போது கிடைக்கப்படுற அமைவு. நான் மாறாமல் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க, 6 ஒப்போசிட் நம்பர் 3 மாறாமல் இருக்கும். இப்ப மாறக்கூடிய இலக்கங்களை நான் பின்பக்கமா பிரட்டப்படுகிறது, அதுக்கு எதிர்த்து செய்யல நான் நம்பரை எழுத போறேன் பாருங்க. இப்ப 4 2 4க்கு எதிர்ப்பக்கத்துல என்ன இருக்கு, 1 2க்கு எதிர்ப்பு 5. இந்த ஆர்டர்ல மறப்போகுது பாருங்க, 4 இருக்கும் இடத்துல முதலாவது தடவை புரட்டும் போது 2 வரும், 2வது தடவை புரட்டும் போது 1 வரும், 3வது தடவை புரட்டும் போது 5, மீண்டும் 4வது தடவை புரட்டும் போது 4. இவ்வாறு சென்று கொண்டே இருக்கு. ஸோ இதுல கேட்டிருக்காங்க 6 தடவைகள் என்று கேட்டிருக்காங்க. ஆகவே நான் 6 வந்து 4 டிவைட் பண்ண ஒரு முறை 2 மீதி வருது. 2 தடவைகள் புரட்டுவது 6 தடவைகள் புரட்டுவதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ 2 தடவைகள் புரட்டும் போது பார்ப்போம், 4 இருக்கும் இடத்துல 1 வரும். ஆகவே 1, இதை மாறாமல் இருக்கும் சைட்டை பாருங்க 6. இப்ப 4 இருக்கும் இடத்துல 1 வந்திருக்கு,
அடுத்த தரவை புரட்டும் போது எது வரும், ஐந்து மேல் நோக்கி வரும். ஆகவே ஐந்து முன்பக்கமாக வரும், அடுத்த தரவை புரட்டும் போது பாருங்க ஐந்து மேல் நோக்கி வரும். ஆகவே இதுக்கு சரியான ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர் வந்து இதுக்கு பொருத்தமானதாக இருக்கு. அமைவு எக்ஸில் 13 தடவைகள் வலப்புறமாகவும் அமைவு வயல் 5 தடவைகள் முன்புறமாகவும் புரட்டுவதால் கிடைக்கப்பெறும் ஒத்த பக்கங்களின் வித்தியாசங்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அமைவு எக்ஸுக்கு 13 தடவைகள் வலது புறமாக. இப்ப நான் 13 நான் 4 டிவைட் பண்ண போறேன், 1 மீதி கிடைக்கப்படுது. ஆகவே 13 தடவைகள் புரட்டுவது 1 தடவைகள் புரட்டுவதற்கு ஈக்குவலா இருக்கும். இந்த தாயக்கட்டையை வலது புறமாக புரட்ட போறேன். 2 இலக்கங்கள் மாறாது, 2 ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இலக்கமும் மாறாது. ஸோ 2 அவ்வாறு இருக்கும். அடுத்தது பாருங்க 6 1 இருக்கிற பிளேஸ்ல வரும், 6 வந்து 1 இருக்கிற பிளேஸ்ல வரும். இந்த இடத்துல வர வேண்டிய இலக்கத்தை பாருங்க 1க்கு ஆப்போசிட் இருக்கிற இலக்கம், 1க்கு ஆப்போசிட் என்ன 4, 4 மேல் நோக்கு இருக்கும். ஸோ இது 13 தடவைகள் புரட்டும் போது கண்டுபிடிக்கட்டும். அடுத்தது அமைவு வாய் முன்புறமாக 5 தடவைகள் இதை புரட்ட வேண்டும். 5 நம்ம 4 வகுப்போம், ஒரு முறை மீதி வருது. ஆகவே 5 தடவைகள் புரட்டும் போது வரும் அமைவும் 1 தடவைகள் புரட்டும் போது வர அமைவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம இதை 1 தடவைகள் முன்புறமாக புரட்டுவோம், 2 சைட் மாறாமல் இருக்கும். ஆகவே 4 ஆப்போசிட்டும் மாறாமல் இருக்கும், மற்ற இலக்கங்கள் மாறிக்கொண்டே செல்லும். ஆகவே 4 அவ்வாறு இருக்கும். பாருங்க 6 5 இருந்த இடத்துல 6 வரும், 5க்கு ஆப்போசிட்டா இருக்கிற பக்கம் தான் மேல் பக்கமாக வரும். 5க்கு ஆப்போசிட்ட பாருங்க, 5க்கு ஆப்போசிட் வந்து 2, அது மேல் பக்கமாக வரும். இவ்வாறு 2 அமைவுகளை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 2 அமைவுகளின் ஒத்த பக்கங்களின் வித்தியாசங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அது பெரிய விஷயம் இல்லை. ஒத்த பக்கங்கள் பாருங்க, 6க்கு ஒத்த பக்கம் 2, 4க்கு 4 சைட் பக்கமா இருக்கு, அது ஒத்த பக்கம் 6, மேல் பக்கம் 2 இருக்கு, அதுக்கு ஒத்த பக்கம் 4. இதான் ஒத்த பக்கங்கள், ஒத்த பக்கங்களின் வித்தியாசங்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. இப்ப பார்ப்போம் ஒத்த பக்கங்களின் வித்தியாசங்களை பார்ப்போம். 4 2, 4 - 2 2. அடுத்தது சேம் பொசிஷன்ல இருக்க நம்பர்ஸ்ல டிஃப்ரெண்ட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்க 10 பொசிஷன்ல இங்க 6 இருக்கு, பாருங்க சேம் பொசிஷன், இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. சேம் பொசிஷன் பாருங்க 4, இங்க 2 இருக்கு. இங்க சேம் பொசிஷன் 6 இருக்கு, இங்க சேம் பொசிஷன் 4 இருக்கு. இவ்வாறு சேம் பொசிஷன் நம்பர்ஸ்கள டிஃப்ரெண்ட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. பார்ப்போம், இப்ப 4 இருக்கு, 4 சேம் பொசிஷன் பாருங்க 2 இருக்கு. இப்ப 4 - 2 2, இது மாறி கழிச்சோம்னா மைனஸ்ல வரும், வித்தியாசங்கள்லான்னு கேட்டிருக்காங்க. நான் பிளஸ்ல நம்ம கொடுக்க வேண்டும். ஆகவே நம்ம பெரிய பெருமானத்துல இருந்து சிறிய பெருமானத்தை கழிச்சு எழுதுவோம். அதே போல பாருங்க 6 2 இருக்கு, இங்க 6 இருக்கு பாருங்க சேம் பொசிஷன். ஆகவே 6 - 2 திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அதே போல பாருங்க இங்க வந்து 6 இருக்கு, இந்த சைட்ல 6 இருக்கு, இந்த சைட்ல 4 இருக்கு பாருங்க, 6 - 4 2. இப்ப கண்டுபிடிச்சிடும். ஏனைய 3 பக்கங்கள் இருக்கு பாருங்க, 4க்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க 1 இருக்கு, 2க்கு ஆப்போசிட்ல பாருங்க 5 இருக்கு. அவன் 5 - 1 - 4. அதே போல 2க்கு ஆப்போசிட்ல பாருங்க 5 இருக்கு, 6க்கு ஆப்போசிட்ல பாருங்க 3 இருக்கு. ஆகவே 5 - 3 - 2. அதே போல 6 இருக்கு பாருங்க, 6க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு, 4க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கு. ஆகவே 3 - 1 - 2. இந்த 6 இலக்கங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட நம்ம பிளஸ் பண்ணுவோம், பிளஸ் பண்ண கொடுத்தவங்க வந்து 16 வருது. ஆகவே வந்து முதலாவது ஆன்சர் வந்து இதுக்கு கரெக்டா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரைக்கும் நமது பிட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கொள்ளும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.